இந்த வீடியோவில் ஓவுலேஷன் இண்டக்ஷன் பற்றி பேச போகிறேங்க. இஸ் ஓவுலேஷன் இண்டக்ஷன் யூஸ்ஃபுல் ஃபார் வாட் பேஷண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல் இஸ் ஓவுலேஷன் இண்டக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். ஓவுலேஷன் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில பேஷண்ட்ஸ் லைக் பிசிஓவில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட் ஓவுலேஷன் இல்லாட்டி ஆலிகோ ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டைப்பையிலேருந்து முட்டைகள் வந்துட்டு வெளியில் வராமல் இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு முட்டைப்பையில் வந்து முட்டைகளை வளர வைக்கிறது தான் இந்த ஓவுலேஷன் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான மெடிசின்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரக்ஸ் இருக்குது. ஒன்று குளோமிஃபின் சிட்ரேட், இன்னொன்று வந்து லெட்ரோசோல் அப்படின்னு ரெண்டு ட்ரக்ஸ் இருக்குங்க. இது வந்து செகண்ட் டேலேருந்து ஃபிஃப்த் டே வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு எயித் டே இல்லை நைன்த் டே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஃபாலிகல்ஸ் வந்து மெது மெதுவாக டெவலப் ஆக ஆரம்பிக்குங்க. ஆரம்பித்து எப்போ வந்து நல்ல மெச்சூர் ஸ்டேஜுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிகல் இஸ் 18-19 mm இல்லை ஒரு சிலருக்கு வந்து 18-22 mm வரைக்கும் வந்துட்டு வந்தாது அப்படின்னா அந்த எக் உள்ள இருக்க எக் வந்து நல்லா மெச்சூராக இருக்குங்க. ஒரு சிலருக்கு டவுட் இருக்குங்க, ஹச்சிஜி ஷாட் கொடுத்து எவ்வளோ மணி நேரத்தில் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு காண்டாக்டில் இருக்கணும் இல்லை ஐயுவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹச்சிஜி கொடுத்து 34-36 hours வந்துட்டு பிளான்ட் காண்டாக்டோ இல்லாட்டி ஐயுவையோ பண்ணிக்கலாம். அடுத்த டவுட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கு வந்து வெளியில் வந்து எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கும் அப்படின்றது. எக்கு வந்து நார்மலாக 12-24 hours ஆஃப்டர் ரப்சர் வந்துட்டு உயிரோடு இருக்குங்க. அடுத்தது நிறைய பேருக்கு டவுட் இந்த ஓவுலேஷன் இண்டக்ஷன் வந்துட்டு எவ்வளோ தூரம் சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி பண்ணால் இன்னும் சக்ஸஸ் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ ஓவுலேஷன் இண்டக்ஷன் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற எங்கள் யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.